சொல்லுங்க யார் இப்படி பண்ணது சூர்யா காய போட்ட இடத்துல இருந்து கீழ வந்து இப்படி கிழிஞ்சிட்டோ அப்படி கிழிஞ்சிருந்தா ஒரே ஒரு துணியில எங்கயாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கலாம் எல்லா சட்டும் வேணும்னே கிழிச்சு வச்ச மாதிரி இருக்கு மம்மி யார் இப்படி பண்ணது எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும் அது இப்படியே தெரியாம கிழிஞ்சிருக்கும் சூர்யா ஒரு சமய நீ கழட்டி போடும்போதே கிழிஞ்சிருக்குமோ என்னவோ வேற சட்டை வாங்கிக்கிடுவோம் விடு அது மம்மி யார் துவச்சது நான் தான் துவச்சேன் உண்மையை சொல்லுங்க மம்மி நீங்க இதுவரைக்கும் துணி துவச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆனது இல்ல இன்னைக்கு மட்டும் இப்படி ஆயிருக்குனா என்ன அர்த்தம் நான் துணி துவைக்க சொன்னதுனால கோவத்துல இப்படி பண்ணிட்டீங்களா மம்மி இல்ல என் சட்டை வேற யாரும் துவச்சாங்களா இல்ல சூர்யா நான் தான் துவச்சேன் உண்மையை சொல்லுங்க மம்மி அவ ஏதாவது பண்ணானா யாரும் இல்லப்பா நான் தான் துவச்சேன் அவ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கட்டும் அவன நான் சும்மா விட மாட்டேன் மம்மி இல்ல சூர்யா அவ எதுவும் பண்ணல ஒரு சட்டை எடுத்து போட்டிருந்த அவ்வளவுதான் அப்படினா யார் இது பண்ணது வேணும்னே கிழிச்சு வச்சிருக்கு சூர்யா அத சொன்னேல நான் தான் இல்ல அத்த போய் சொல்றாங்க அப்படினா யார் இப்படி பண்ணது உங்களுக்கு தெரியுமா நீங்க சொன்னீங்கல நேத்து அதனால நான் தான் துணியை துவச்சேன் அத்த கிட்ட போய் சொல்லவே இல்ல ஆளுக்கு போறேன்னு நல்லா அடிச்சு துவச்சனா இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு அதான் தைக்கலமேனு ரூம்ல கொண்டு வந்து வச்சிருந்தேன் நீங்க பாத்துட்டீங்க சாரி அத்தை நான் தான் கிழிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் எதுவுமே சொல்லாம போறாரு எதுக்கு அதுவம்மா அவன் உன்னை திட்டக்கு மனசு இல்லாம தான் அப்படி போறான் அப்படியே ஆமாம்மா உன் மேல அவ்வளவு பாசமா இருக்கான் அதான் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா நீ எதையும் நினைக்காத சரி அத்தை பரவாயில்லையே சூர்யா மாறிட்டானே பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல போறான் தம்பியா இருந்தா கூட யாசிப்பான்னு நினைக்கேன் ஆனா பொண்டாட்டினோன்னு ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசவே இல்ல இந்த பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க என்னோட ட்ரெஸ் எதையும் துவைக்க கூடாதுன்னு சொன்னே அப்படி இருந்தா துவைச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஷோ இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல யாரோ ஒரு பையனை காதலிக்கிறதாக சொன்னாங்க இதுக்குள்ள அந்த காதலை எப்படி மறந்தாங்க இப்ப பாரு என்னையவே சுத்திட்டு இருக்காங்க அம்மா கை எப்படின்னு சொன்னா கைய வந்து பிடிச்சிக்கிறாங்க என் ட்ரெஸ் துவைக்க வேண்டாம்னு சொல்லி துவைக்கிறாங்க ஷோ இவங்க கூட எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு மறுபடியும் இங்கேயே வராங்க எதுக்கு இங்க வந்து நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க அங்க ட்ரெஸ் கிழிச்சிட்டேலா அதுல என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க இல்ல கிழிச்சத நானே தச்சி தாரேன் நீங்க தாங்க தச்சிட்ட மட்டும் போட முடியுமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் என் மம்மி கிட்ட போய் துவைக்க முடியாதுன்னு சொல்லுங்க என்ன சொன்னேன் நீங்க எதுக்காக என்னோட ட்ரெஸ் துவைச்சிங்க ஏன் துவைச்ச என்ன புருஷன் துணிய பண்டாடி துவைச்ச நல்லது தானே எனக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னீலங்க நீங்க எங்க அம்மா கிட்ட தான போய் சொல்லிருக்கணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணி வைப்பீங்களா நீங்க எதுக்கு நீ துணி தேய்க்க கூடாதுன்னு சொன்னீங்கனு எனக்கு தெரியும் எனக்கு கஷ்டமா இருக்கு கை கால்ல வலிக்குங்கிறதுனால தானே அதுக்காக இல்ல என் துணியை நீங்க துவைக்க கூடாதுன்னு தான் மம்மி என்னோட துணி துவைக்கலாம் நீங்க துவைக்க கூடாது ஏன் இப்படி சொல்றீங்க வேற என்னதா சொல்ல சொல்றீங்க ட்ரெஸ் துவைக்க தெரியாம துவைச்சு கிழிச்சு வச்சிருக்கீங்க உங்க கூட எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிதான் பேசுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னனே இல்லையா அப்படி சொல்லியே என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுல வந்து ஏன் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படினா எதுக்கு தாலி கட்டுனீங்க உங்க வீட்ல பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் கிட்ட எதுக்கு சொல்லணும் எனக்கு உங்களை பிடிக்கும் என் வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன் யார் கேட்டாங்க அவங்க கேட்காதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அவங்களுக்கு மேல இருக்கீங்க அப்போ நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க எல்லாத்துக்கும் என்னோட அப்பா அம்மா தான் காரணம் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என் தலையில கட்டி என் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா நான் எதை பண்ணுன்னு சொல்றேனோ அதை பண்ண மாட்டீங்க எதை பண்ண வேண்டாம் சொல்றேனோ அதை அப்படியே பண்ணி வைக்கிறீங்க உங்க கூட எனக்கு தலைவலியா இருக்கு நீ மூஞ்சிலே முழிக்காதீங்க என் ரூம்ல இருக்காதீங்க போயிடுங்க எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஏலேலேலோ ஏலேலேலேலோ
சரோஜக்கா, வாய்க்கால் மேல வரப்பு மேல எல்லாம் போகும்போது பாடிட்டே போனா நல்லா இருக்கும். உங்க பங்குக்கு நீங்க ஒரு ஏழு ஏழு போடுங்க பாப்போம். என்னது இது, நம்மள சரோஜக்கா தானே வந்துகிட்டு இருந்தோம். இவர் எங்கிருந்து வந்தாரு? கரெக்டா இவ உளும்பு வந்து மனுஷன் வந்துருக்காரு. எப்படி இருக்கு? இட்லி இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். போதும் போதும் காப்பாத்துல, ரொம்ப காப்பாத்தியாச்சு. சரோஜக்கா நான் தூக்குறேன், வாங்கக்கா. எழுந்திருக்காதீங்க, விழுந்துருவீங்க. நான் பாத்துக்கிட்டேன், பாத்து பாத்து வலிக்கிறாம. சரோஜக்கா ஒழுங்கா நின்றீங்களா? தப்பி தவறி கூட கால் சரிக்கிறாம பாத்துக்கிடுங்க. ஏன்னா நீங்க விலையும் பிடிக்க ஆள் இருக்கு. விழ மாட்டே, விடு நட்ட மாதிரி. விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பிடிச்சுக்கிறேன், விழுங்க. சரோஜக்கா தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப நல்லா இருந்துங்க. நல்லா இல்ல, இது ரொம்ப நல்லாவே இல்ல. ஏ, உங்களுக்கு ஏன் நல்லா இல்ல? அது அப்படிதான், நல்லாவே இல்ல. ஆமா, இவிய விழும்போதெல்லாம் எப்படி கரெக்டா வந்து பிடிக்கிறிய? அது வந்து நான் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேனா, இவங்க விழ போனாங்க, நான் பிடிச்சிட்டேன். அதான் எப்படி கரெக்டா நேரத்துக்கு வரியன்னு தெரியலையே. அதெல்லாம் அப்படிதான். எப்படிதான்? அது அப்படிதான். வேணா விழுங்க, இன்னொருத்தோட பிடிச்சு காமிக்கிறேன். வேண்டாம், நெட்ட மாதிரி வா, போயிருவோம். ஏங்க? சொல்லுங்க. நெட்ட மாதிரி? ஐ, என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீல. ஆமாங்க, உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கல்ல. அது இருக்கட்டும், உங்க பேர் என்ன? பிரகாஷா? பரவாயில்லையே, நீங்களே என் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சரி, உங்களுக்கு ஏன் இட்லி பிடிக்கும்? அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நீங்க தானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது சொன்னீங்க. ஆமாமா, சொன்னேன்ல. சரி, உங்களுக்கு எப்பத்துல இருந்து இட்லி பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் உங்க ஃப்ரெண்டு? அது ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன சொல்றாரு இவரு? ஒருவேளை இருக்குமோ? இருக்காது, இருக்காது பிரகாசம். ஆமா, சின்ன வயசுல இருந்து இட்லி பிடிக்குங்காரு. இதோ வந்துட்டேன்க்கா. என்னது இது, இந்த பொண்ணு இட்லி பிடிக்குமான்னு கேட்டு போறா? அதுவும் எப்பத்துல இருந்து பிடிக்கும்னு கேக்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இட்லி பிடிக்குமா இருக்கும். சரவ ரெண்டா தடவை பிடிச்சிட்டேன். சரவுக்கு ஒழுங்காவே நடக்க தெரியல, அதான் அடிக்கடி விழுந்துடுறான். நாம தான் இன்னும் கூடவே இருந்து பாத்துக்கணும். பாமா, என்னாச்சு பாமா? என்னாச்சு பாமா? என்னது, உன்னையும் பிள்ளைகளையும் வெளியே தள்ளிட்டாளா? என்ன தைரியம் அவளுக்கு! வா, உள்ள போவோம். அவ யாரு சொல்றதுக்கு? இது என் வீடு, நான் சொல்றேன், உள்ள வா. வரிய வரிய, உள்ள நல்லா வரிய. சாக் மாமா, நீங்க உள்ள வாங்க. இந்த சாக்லேட் கேளுக்கு என்ன வீட்டுல இடம் கிடையாது. ருக்கு பாமா, பாவம் ருக்கு. உள்ள வர வீடு ருக்கு. ரெண்டு பிள்ளைகளும் பாவம். உன்னைய பத்தி எனக்கு தெரியும் பாமா, நீ அழாத. அழாதீங்கப்பா, நான் கூட்டிட்டு போறேன். ருக்கு, பிள்ளையில பார்த்து உனக்கு மனசு இறங்கலையா? பாவம் சின்ன பிள்ளைகளு, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கிடலாம். ருக்கு, இதுக்கு மேல இவளை இவ பிள்ளைகள இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். இவ என் வாழ்க்கை திருடன எல்லாமே நான் வச்சிருந்த ரூபாயும் திருடி இருக்க. வேலை செஞ்சு வச்ச 2000 ரூபாங்க சரியான களவாணி களவு எடுத்திருக்க. ருக்கு, பாமா ஒண்ணு அந்த ரூபாய் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். அப்படியா? எந்த இடத்துல இருந்து எடுத்தியே? அது வந்து அரிசி டப்பால. ஓஹோ, அரிசி டப்பால இருந்து ரூபாய் எடுத்தீங்களோ? நல்லா எடுத்திருப்பிய, அரிசி டப்பால ரூபாய் கிடையாது. இவளை காப்பாத்தாய்க்கு போய் சொல்றீங்களோ? இங்க பாருங்க சாக் மாமா, இந்த சாக்லேட் கேளுக்கே இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, வரவும் கூடாது. நீங்க மட்டும் வரதா இருந்தா உள்ள வாங்க, இல்ல இவளை கூட்டிட்டு வருவீங்கன்னா நான் எந்த அளவுக்கு போறேன். என் பிள்ளைகளை இங்க விட மாட்டேன், நான் கூட்டிட்டு போயிருவேன். நீங்க முடிவு பண்ணுங்க, அவளா நானா? இவ பிள்ளையலா ஏன் பிள்ளையலா? ருக்கு, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும். ருக்கு, நம்ம பிள்ளையல் முகத்தை பாரு. ருக்கு, இது அவ பிள்ளையல, ஏன் பிள்ளையல் இல்ல. இங்க பாருங்க சாக்கு மாமா, நம்ம பிள்ளையல் வீட்டுக்குள்ள இருக்கு, உள்ள வாங்க. இவ முதல்ல எங்க இருந்தாலும் அங்கேயே போச்சுங்க, நீங்களே என்ன அங்க போக கூடாது. நான் எதுக்காக போறேன்? இது என் புருஷ வீடு, அவருக்கு ரெண்டு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், ஆம்பள பிள்ளையல். என்னையே யாரும் தாட்ட முடியாது. வீட்டுக்குள்ள வந்து வர அப்ப தெரியும். மாமா, நீங்களும் என் கூட தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள போக கூடாது. வீட்டுக்குள்ள தானே அவங்க வர.
போயிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். என்னையா அவருக்கு பிடிக்கல? அத்தை என்கிட்ட என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்களும் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நீ ஆமாத்திருக்காவ. இப்பதான் எனக்கு தெரியுது அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. எதுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரோஜக்கா என்ன கைதெல்லாம்? அந்த சூர்யா தம்பி ஏதோ நீங்க எப்ப ஒளிவியன்னு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓடியந்து ஓடியந்து பின்னாடியே வந்து டபக்குன்னு பிடிச்சிடுறாரு. எனக்கும் அதான் தெரியல நெட்ட மாதிரி. அவ எப்படி வந்தா? எப்ப வந்தா? நம்ம ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இருந்தோம். அதான்க்கா எனக்கும் தெரியல. எப்படி வந்திருப்பாரு? ஓடி வந்திருப்பாரு இல்ல எங்கேயாவது ஒளிஞ்சிருந்திருப்பாரு. நெட்ட மாதிரி அந்த இடத்துல ஓடில யாரும் வர முடியாது. நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடிட்டே பேசிட்டே வந்தோம்ல. அதான் அவனை கவனிக்கல நெட்ட மாதிரி. அவன் பின்னாடிதான் வந்திருந்திருக்கான். ஆமாக்கா. உங்களுக்கு எப்ப இட்லி பிடிக்கும்னு கேட்டா சின்ன வயசுல இருந்தே பிடிக்கவங்க இருக்கா? நீ எதுக்கு அதெல்லாம் கேக்க நெட்ட மாதிரி? வீடுன்னு சொன்னீல அவனிய. சரோஜக்கா அவருக்கு சின்ன வயசுல இட்லி பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் அர்த்தமா இருந்துட்டு போட்ட நெட்ட மாதிரி. நீ அத சும்மா சும்மா வந்து போய் கேட்டுட்டு இருக்காதே. இல்லக்கா சின்ன வயசுல இருந்தே அவர் இட்லி பிடிக்கும் காரல. அதனால இவரா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுக்கா. உங்க ஆளுக்கு இட்லிக்கு என்ன சைடிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்க, அதையும் கேட்டுருவோம் அவர்கிட்ட. நெட்ட மாதிரி இதெல்லாம் வேண்ட நெட்ட மாதிரி. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. சரோஜக்கா எனக்கு இவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க தொட்டுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப வெறி இட்லி எத்தனை? சாம்பார் சட்னி எல்லாம் எங்க அம்மா வச்சுதான் கொடுப்பா. எதக்கா அவர் விரும்பி சாப்பிடுவாரு? இட்லி தான் நெட்ட மாதிரி. போங்கக்கா இட்லியும் உங்க சட்னியும். வேற ஏதாவது? சரோஜக்கா இது எங்க ரெண்டு பேரோட தோட்டம். ஏலேலோ ஏலேலேலேலேலேலோ ஏயோ ஏயோ ஏலேலோ ஏலேலேலேலேலேலேலோ ஏயோ ஏயோ. என்ன இல்ல இந்த தோட்டத்துல எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? உங்களுக்கு? ஆமாங்க எனக்கு தான். எனக்கு தெரியாது, எங்க அப்பாட்ட தான் கேக்கணும். ஓ அங்கிள் கிட்டயா? நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? என்னது இது பதில் சொல்லாம நிக்குது? ஏங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேக்குறவ? இது எனக்கு ரொம்ப வேண்டிய வேலைங்க. எனக்கும் வேலை வேணும். நான் போய் அங்கிள் கிட்ட கேட்டு வரேன். நெட்ட மாதிரி என்னது இதெல்லாம்? எனக்கும் தெரியலையே. இவர் ஏங்கா இப்படி இருக்காரு? இவர் அண்ணன் எப்படி இருந்தாரு? இவர் என்னடானா இப்படி இருக்காரு? எப்படியோ இருந்துட்டு போற வா நெட்ட மாதிரி போவோம். என்ன நடக்குதுங்க? ஏதோ சரியில்லையே. இவர் ஏன் இந்த அக்காவை சுத்தி சுத்தி வராரு? இவ உளுந்தா மட்டும் எப்படி அவர் பிடிக்காரு? நம்ம உளுந்தா மட்டும் பிடிக்க யாருமே இல்லையே. இன்னைக்கு நாமள கொஞ்சம் உளுந்து பார்த்துட்டேனோ பொண்டாட்டி. நான் எப்படி பிடிச்சேன் பாத்தியா? இலை பிச்சை விட விடுறா. அப்ப நான் ஓடிடுறேன். எப்போ பின்னாடியே அலைவானு போல இருக்கு. என்னது இது கிஃப்ட்? யாரோ இங்க ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இது யாரு கொடுத்திருப்பா?